எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா கூட. என்னடா என்ன சத்த போட்டு கேள சாமி, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். உங்க பையனா? ஆமாங்க. சரியான வாலா இருப்பான் போல் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ரெண்டு வாலும் சேர்ந்து என் உயிரை எடுக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, பிள்ளைங்களோட அருமை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? சாரிங்க. எனக்கு பிள்ளை இல்லைன்னு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எவ்வளோ ஏசுறாங்க தெரியுமா? என் நாத்தனாருக்கு குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு போன போது பிள்ளைய கூட தூக்க விடலை. அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளையெல்லாம் அவங்க வீட்டிலே விட்டு வந்துருவாங்க. என் கண்ணு பட்டுருமா, நாலு கிழமைனா கூப்பிட மாட்டாங்க, ஒரு நல்ல நாள்னா என் முன்னாடி வரமாட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். என்னடா பார்த்து வரக்கூடாது? சாரிங்க. என்னங்க நீங்க காலங்கத்தால? நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன கனவு? நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அந்த அங்காள ஈஸ்வரி என் கனவுல வந்தாங்க. அப்படியா? ஆமா, வந்துட்டு நம்ம ஆதவன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான்ல, அத கன்சிடர் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலையே. தான் யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னா போதும்ல. எங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா? கிளம்புற வழியே பாருங்க. இது சாமியே நேர கனவுல வந்து சொன்னது. ஏதா இடஞ்சல் பண்ணா தெய்வத்தை ஆயிடும். ஆதவ் இங்க வாடா. அவங்களையும் கூப்பிடுறேன், நானே போறேன். சாமி சொன்னதுக்கே மரியாதை இல்ல. போங்க. சந்தான பிராப்திரஸ்து கர்ப்பரக்ஷாம்பிகான கிரகண சர்வாபீட்ட சித்திரஸ்து மகாகணபதஜே நமஹ. சொன்னமா, நானும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பாக்குறேன், டெய்லி கோயிலுக்கு வரீங்க, டெய்லி கண்ணை மூடி சாமி கும்பிடுறீங்க, அதுக்காக அந்த சாமியை கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படிமா? எப்ப கண்ணு திறக்கணும்னு சாமிக்கு தெரியும். அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமாமா? அமைஞ்ச கரையில ஒரு சாமியார் வந்திருக்காராமா, அவர் பேரு பாயாசானந்தா சாமியாராம். என்னது? ஸ்ரீல ஸ்ரீ பாயாசானந்தா. பேரே வித்தியாசமா இருக்கு. அதாமா அதிசயம். அதுல பாருங்க, அந்த சாமியாரு ஆசீர்வாதம் பண்றப்ப அப்படியே வானத்துல இருந்து அருள் அமிர்தமா கொட்டுதாம். அவரை போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மாசமே உண்டாயிருமா. சாமி கும்பிட்டுக்கோங்க. ₹500 கொடுங்க. எதுக்கு? எலுமிச்சம்பழத்துக்கு. எலுமிச்சம்பழம் ₹2 தானே. டோக்கனுக்கும் சேர்த்துதான் கொடுங்க. அம்மா வணக்கம்மா. வாங்க. வணக்கம் லட்சுமி. சாமியை காணோம். வருவார். வாங்க. ஆ
பக்த கோடிகளே, நமது ஸ்ரீலஸ்ரீ பாயாசானந்த சுவாமிகள் மோனநிலைக்கு போகப் போகிறார். ஆகையால் நீங்கள் அனைவரும் 5:13 கண்ணை மூடி இருக்க வேண்டும். நான் சொன்ன பிறகுதான் கண்ணை திறக்க வேண்டும். சரியா? சரி, இப்பொழுது நீங்கள் கண்ணை திறக்கலாம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 சாமி. 7 ஸ்பூன் வருஷத்துக்கு 1 ஸ்பூனா? அதின கணக்கு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 9 சாமி. 9 ஸ்பூன் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 14 சாமி. 14 ஸ்பூன். அவங்களுக்கு நம்மளை விட 1 ஜாஸ்திங்க. அப்ப நம்மளுக்கு நிச்சயம் பிறக்குங்க. சீக்கிரம் உத்தரவா சாமி, உத்தரவு போட்டாரு. அவசரப்படாதானே, கொதிக்குது இல்ல, ஆறாத்தானே ஊத்த முடியும். ஊத்து ஊத்து ஊத்துரா ஊத்து. இல்லை, உங்கள் வைஃபோட ரிப்போர்ட்டை பார்த்தேன். அவங்க கர்ப்பப்பை எக்ஸ்ரே எடுத்தாங்க இல்லையா, அதில் குழாய்களில் வந்து அடைப்பு எதுவும் இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ். அப்படின்னா அது அவங்களோட கர்ப்பப்பை சரியான வளர்ச்சியை அடையலை. இப்போ நார்மல் அவங்க ஏஜில் இருக்க விமனுக்கு, மெச்சூர்டு உமனுக்கு ஒரு சைஸ் இருக்கு யூட்ரஸ், இவங்களுக்கு அந்த சைஸ் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆனாலும் ஷீ கான்ட் கேரி த பேபி டில் ஃபுல் டேர்ம். அதை கேரி பண்ணுற சக்தி அவங்களுக்கு இல்லை. டாக்டர், சின்ன ரிக்வெஸ்ட். எக்காரணத்துக்கொண்டும் லட்சுமிக்கு இது தெரிய வேண்டாம். புரியுது. நன்றி டாக்டர். டாக்டர் என்னங்க சொன்னாங்க? நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் பிரச்சனை இல்லையா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கல. லட்சுமி, நம்ம ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கிட்டா என்ன? தத்து எடுக்கிறதா? என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? உங்களுக்கு எதுவும் குறையா இல்ல எனக்கு எதுவும் குறையா? சும்மா இருங்க, யார் பேச்சும் கேட்க வேண்டாம். நம்ம கண்டிப்பா குழந்தை பிறக்கும். லட்சுமி, நான் என்ன நீங்க எனக்கு இப்போ 3 குழந்தை தேவையா? இந்த குழந்தைய கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது நம்ம கையிலேயே அங்கே இருக்கு. வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாங்க. வா லட்சுமி, போகலாம். சரிங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாக வரேன், உடம்பு பார்த்துக்கோங்க. வரேங்க. சரிங்க. டாக்டர் பேர் என்னம்மா? சங்கரி. டாக்டர் சங்கரி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். மம்மி, ஒரு விடுக்காத சொல்லுங்க மம்மி. விடுக்கதையா? ஆள் ஏறாத மரத்துல 1000 பூ பூத்திருக்கு, அது என்ன? அது என்னதுப்பா? என்னது? ஏறாத மரத்துல 1000 பூ பூத்திருக்கு, என்னவா இருக்கும் தெரியலப்பா. நீ ரொம்ப வேஸ்ட்டுப்பா. சொல்லட்டா? நட்சத்திரம் எப்படி வானத்துல யாராலையும் ஏற முடியாது, ஆள் ஏறாத மரம். கரெக்ட் மம்மி, நட்சத்திரம் தான்.
நட்சத்திரம் எப்படி மம்மி மேல போச்சு? அதுவா, நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் அம்மா அப்பா இவங்க எல்லாம் இறந்த உடனே நேரா வானத்துக்கு போயிடுவாங்க. அங்க நட்சத்திரமா மாறிடுவாங்க. நம்ம திருவண்ணாமலை பாட்டி இறந்தா அவங்களும் தான் நட்சத்திரமா மாறுவாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி இறந்தா அவங்களும் தான்டா. அப்ப நீ இறந்தா? டேய் பெருமை, அம்மா சாக மாட்டாங்கடா. தெரியாம தானே கேட்டான், உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அம்மா சாக மாட்டேன், சரியா?